பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய பெரிதாக நாம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியின் ஊடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார் என்று அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உடனடியாக இந்த மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாலெலூயா. சுவிசேஷ விஷயத்தில் எங்களோடு கூட பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவபஸ்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காரியத்தில் நாம் உடன்படுவோம். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:3 சொல்லுகிறது, சுவிசேஷ விஷயத்தில் எங்களோடு கூட பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவபஸ்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த நாளுக்காக தேவனாய் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 106:25 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். வனாந்தர பிரயாணத்தில் தேவனாய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அற்புதமாக நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. வேதாகம் இப்படி சொல்கிறது, கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து செல்வது போல வனாந்தரத்தில் அற்புதமாக தேவனாய் கர்த்தர் யெகோவா தேவன் பகலிலே மேகஸ்தம்பம், இரவலிலே அக்கினி ஸ்தம்பமாக அவரே நடத்தி வந்தார். யாத்திராகம 23:20 கர்த்தருடைய தூதன் அவளுக்கு முன்பாக சென்று கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவளுக்கு முன்பாக சென்றார், பின்புறமாக காக்கிறவராக இருந்தார். கர்த்தருடைய பெரிதான நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 106:25 இப்படி சொல்கிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அவருடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய கர்த்தர் எத்தனை முறை வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் இந்த காரியம்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காதுங்க, இது எப்படி நடக்கும், எப்படி நடக்கும் என்கிற சந்தேகத்தோடு உட்கார்ந்திருப்போம் என்றால் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மை பார்த்து துக்கப்படுகிறவராய் இருக்கிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரி, அன்பான சகோதரியே, பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல். ஹல்லேலூயா. செவிகொடாமல் என்றால் செவிடனை போல் இருந்து கொள்வது, செவிடனை போல் இருந்து கொள்வது. கர்த்தராகிய தேவன் பேசுகிற சத்தம் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் இருப்போம் என்றால் தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவரே சுவாமி, உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடாதபடி இருக்கிறோம் சுவாமி, எங்களை மன்னித்தருளும் என்று கேட்போம். கர்த்தருடைய சத்தம் எப்பொழுதுமே நம்மை உணர்த்துகிறதாகத்தான் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராகவே இருக்கிறார். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசினாலும் நம்மோடு எச்சரிக்கிறவராக வெளிப்படுவார். ஹல்லேலூயா. வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் வெளிப்படுவார். இந்த வார்த்தைகள் வேண்டாம், தேவ சத்தம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவோம் என்றால் தேவனுடைய ஆவியானவர் உணர்த்துகிறார், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவது கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் என்று தீர்மானம் பண்ணுங்கள். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தங்கள் கூடாரங்களிலே முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. முறுமுறுக்கிற சுபாவம், மர்மரிங், மர்மரிங். என்னங்க கர்த்தர் செஞ்சிட்டார், என்ன கர்த்தர் செஞ்சிட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தங்களுடைய கூடாரத்தில் தான் முறுமுறுத்தார்கள். வெளியே எங்கேயும் போய் முறுமுறுக்கவில்லை, தங்களுடைய கூடாரத்திலே முறுமுறுப்புற சூழ்நிலை. நல்ல வீடை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சூழ்நிலை கொடுத்திருக்கிறார், நல்ல சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இல்லாமற் போகும் பொருட்கள் மேல் கண்களை பறக்க விட்டு கொண்டு எனக்கு கர்த்தர் இதை செய்யவில்லை, எனக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி முறுமுறுப்போடு இருப்போம் என்றால் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லையோ அதே போல முறுமுறுத்த ஜனங்களை தேவனாய் கர்த்தர் வனாந்தரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜானமே, முறுமுறுக்கிற எண்ணம் வேண்டாம். முறுமுறுப்பது என்று சொல்லும் பொழுது அநேகர் எப்படி இருப்பார்கள் என்றால்,
தங்களுடைய எண்ணங்களிலே முறுமுறுப்பார்கள், தங்களுடைய சிந்தனையிலே முறுமுறுப்பார்கள், ஜபத்திலே முறுமுறுப்பார்கள், மற்றவர்களை பார்க்கும் பொழுது முறுமுறுப்போடு இருப்பார்கள். இப்படிப்பட்ட குணத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் விடுதலை செய்யும்படி விரும்புகிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கை உணர்த்துவிக்கிறதாக வரும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நடத்தி வருகிற பாதைகளிலே முறுமுறுக்காதபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே நாம் செல்லுவோம். தேவனாய கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நல்ல சரீர சுகத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துங்கள். இல்லாத பொருட்களுக்காக கண்களை பறக்க வேண்டாம். அவர்களுக்கு இதை அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களோடு உங்களை ஒப்பிடாதிருங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பாருங்கள். ஆகாரம் இல்லாதபடி கஷ்டத்தோடு இருந்த நாட்களை சற்று திரும்பி பாருங்கள். வஸ்திரம் இல்லாதபடி இருந்த நாட்களை, இரண்டு வஸ்திரம் ஒரு வஸ்திரத்தோடு இருந்த நாட்களை நினைவுகூருங்கள். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு நாளும் முறுமுறுக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் மணந்திருப்போம். ஆண்டவரே, உம்முடைய சத்திற்கு நான் செவி கொடுக்க போகிறேன் அப்பா, நான் இனி முறுமுறுக்க போவதில் என்று தீர்மானம் செய்ய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பரம காணனுக்குள் நம்மை அழைத்து செல்ல உண்முள்ளராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நல்ல தெய்வமே, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி புக் கொடுக்குறேன் சுவாமி. உம்முடைய சத்தத்திற்கு நானும் நாங்களும் செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. எங்களை எது எச்சரிக்கிறதோ அந்த காரியத்தில் நாங்கள் கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. இருளான குணங்கள், உம்முடைய சத்தத்திற்கு எதிர்க்கு நிற்கிற குணங்கள் மறைந்து போகட்டும் சுவாமி. அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்ற வார்த்தையின்படி எங்கள் குற்றங்களை எங்களுக்கு உணர்த்தி வைக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய சமூகத்தில் ஜப நேரத்தில் முறுமுறுக்காதபடி, மற்றவிடத்தில் நாங்கள் முறுமுறுக்காதபடி, பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. முறுமுறுக்கிற இருதயம் வேண்டாம் சுவாமி. ஸ்தோத்திரம் பண்ணுகிற இறைத்தை தாங்க சுவாமி. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு எவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு துதித்து கொண்டே இருக்கிற இறைத்தால் என்னையும் எங்களை நிரப்பும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. நமது ஓசனா டிவி மூலமாக ஒவ்வொரு நாளும் தெருக்களில் வசிக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுத்து வருகிறோம். இந்த மகத்தான தெய்வ பணிக்கு உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்குங்கள்.